நீங்க நம்ம ஊரோட்டு வந்து 20 வருஷம் ஆச்சு. நம்ம செட்டுகள் எல்லாம் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. நீங்க மட்டும் பண்ணையில பண்ணகரனவே இருங்க. சம்பளம் குடுக்குறாங்கல்ல? என்ன சம்பளம்? சாப்பாடு போட்டு 175 ரூபாய். புள்ள சம்பளம் உட்காருங்கண்ணே. இங்க பாருங்க, வாழ்க்கை பூரா 175 ரூபாய் சம்பளம் வாங்கினா உங்களுக்கு வயசாயிரும். இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல. அப்படி கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு குழந்தை குட்டி பத்துக்கிட்டீங்கன்னா 175 ரூபாய் எப்படி பத்தோ? குடும்பத்தோட பிச்சை எடுக்க வேண்டியதான். அதுக்கு என்ன என்னடா செய்ய சொல்ற? 40 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியே சம்பாருங்க. அது எப்படா முடியும்? அதுக்குதான் நான் வந்திருக்கேன். ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா என்ன? இதான் ஐடியாவா? நீ பெரிய கப்பல் ஓனரு, நான் பெரிய ஃபேக்டரி ஓனரு, கத்த கத்தியா பணம் வச்சிருக்கிறான், கட்சி ஆரம்பிக்க. நான் ஒரு அத்த கூலி, நீ ஒரு அண்ணக்காவடி, இதுல எங்கடா கட்சி ஆரம்பிக்கிறது? இதுக்கெல்லாம் கத்த கத்தியா பணம் தேவை இல்ல. கட்சி ஆரம்பிச்சவங்களாம் கத்த கத்தியா பணம் வச்சுட்டா கட்சி ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் காதை கொடுங்க. அவரா? திருட்டு ரயில் வந்தவரு. அந்த பேங்க்ல 500 கோடி தரும். அடேங்க அப்பா, காதை கொடுங்க. ஆமா அவரா? ஆமா, லாரியில வந்தவரு. கொண்டாட்டி எத்தனை இருக்கு அவருக்கே கணக்கு தெரியல. அப்ப சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் கணக்கு போடுங்க. எல்லா பேரும் நம்மள மாதிரி வந்தவங்க தானே. வாஸ்தவம் தான், கட்சியில 20,000 தொண்டர்களை சேர்த்தா கூட தலைக்கு 5 ரூபாய் சந்தா வச்சா 1 லட்சம் ரூபாய் ஆகுது. 175 ரூபாய் எங்க, 1 லட்சம் ரூபாய் எங்க? எந்த தொழில இவ்வளவு லாபம் கிடைக்கு? ஐயா வணக்கம். வாப்பா காத்தவர் ஐயா. என்ன ரெண்டு மூணு நாள் ஆளைய காணோம்? நான் எங்க ஊருக்கு போயிருந்தேங்க, அங்க எனக்கு கொஞ்சம் நிலம் இருந்ததுங்க, அதை வித்துட்டு வந்துட்டுங்க. அடப்பாவி, பொன் விளையிற பூமி யாராவது விற்பாங்களா? பொண்ணு தங்க எல்லாம் விளையறதுக்கு அது கோலாறு தங்க சுரங்கத்துக்கு பக்கத்துல இல்ல, நெய்வேலியில் நிலக்கரி எடுக்கிறாங்களே அதுக்கு பக்கத்துல இருக்கு. உலகம் தோண்ட நாள்ல இருந்து 2 தடவைதான் மழையே பேஞ்சிருக்கு. அப்புறம் எங்க அதெல்லாம் விளையறது? மழை இல்லைன்னா என்னப்பா, ஒரு கிணத்தை தோண்டி பார்க்க வேண்டியதானே. அதெல்லாம் தோண்ட வேண்டிய அளவுக்கு தோண்டியாச்சு. இன்னும் 2 அடி தோண்டா நியூயார்க் வந்துடும். நியூயார்க்கா? ஆமா, இந்தியாவுக்கு நேர் கீழே தான் அமெரிக்கா இருக்கு. ஆமா, அது வந்துடும். அது சரி, பூமி வித்த பணத்தை என்ன பண்ண? ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்குப்பா? நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன். கட்சியா? நினைச்சேன், நான் அப்பவே சொன்னேன் மூஞ்சிய பார்த்தா சரியில்லைன்னு. கேட்டியா? ஐயா என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க, ஆனா என் தம்பியை மட்டும் திட்டாதீங்க. அவன் தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி, தேவ தூதன் அனுப்பிய தேவ தூதன். நான் வர்றேங்க, வாடா தம்பி, நம்ம கட்சி வேலை ஆரம்பிப்போம். பொறாம புடிச்சு வளகண்டா. ஏண்டா தம்பி, நம்ம கட்சி ஆரம்பிக்க போறோமே, தொண்டர்களா யார சேர்க்கறது? அண்ணே, சில சில கட்சிகள் இருக்கு, அவங்களை கூப்பிட்டு நம்ம கட்சிக்கு வர மாட்டாங்க. அதனால கட்சியில சேராதவங்கள பார்த்து நம்ம கட்சிக்கு இழுக்கணும். கட்சியில சேராதவன் நாட்டுல எவன்டா இருக்கான்? அத்தனை கட்சி இருக்குடா. இல்லனே, ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான். இப்ப நம்ம கட்சியில சேராதவங்கள நம்ம கட்சியில சேர வைக்க போறோம். எனக்கு ஒரு ஐடியா. எப்படி? அதையே பேரா வச்ச என்ன சொல்லுங்க? கா சே கா. புரியலையே. கட்சியில் சேராதோர் கட்சி கா சே கா. ஆஹா, அபாரம். கா சே கா வாழ்க. அது வாழ்றது இருக்கட்டும், இத எப்படி நம்ம ஜனங்க கிட்ட பரப்புறது? மீட்டிங் போட வேண்டியதா? போடா, போ. வேடைக்கு போக போறோம. எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. டேய், அண்ணன் மேல செருப்பு வேகமா வீசு. ஏய், ஏண்டா என் மேல செருப்பு வேகமா வீசி சொல்ற? அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பதி வரும், ஓட்டு வரும், காசு வரும்ல. ஓட்டு வரும் காசு வரும்னா செருப்புல என்ன? வேற எதுல வேணாலும் அடிச்சு சொல்லு. வா மேடைக்கு, போடா. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது செயலாளர் அன்பு தம்பி கண்ணன் அவர்கள் என்னை பார்த்து பண்ணையிலே இருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னார். உண்மைதான். பண்ணையை பார்க்கிறோம், வெண்ணையை பார்க்கிறோம், எண்ணெயை பார்க்கிறோம், தொண்ணையை பார்க்கிறோம், திண்ணையையும் பார்க்கிறோம். இந்த காசை ஜனங்களுக்கு என்ன செய்யும்? ஒன்னும் செய்யாது. தந்தா மட்டும் வாங்கும். உங்களை உண்ணாவிரதம் இருக்க சொல்லாது, மறியல் செய்ய சொல்லாது, மரத்தை வெட்டி குறுக்க போட சொல்லாது, லாரி பஸ்ல ஏத்தி இந்தியா எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுட்டு அங்கிருந்து நடந்து வர சொல்லாது. தந்தாவை மட்டும் கட்டிட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்கலாம், அதை வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம். இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. என் தலைவனை பார்த்து செருப்பால் அடிக்கலாமா? அமைதி, அமைதி. இந்த செருப்பு வீச்சு ஒன்றும் நம் நாட்டு அரசியலுக்கும் மக்களுக்கும் புதிதல்ல. இது தொன்று தொட்டு நடைபெற்று வருவதுதான். ஆனால் இந்த செருப்பு வீசிய நண்பரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உனக்கு திக்கு இருந்தால், திராணி இருந்தால், வக்கு இருந்தால், வகை இருந்தால், ஒரு செருப்பை வீசினாயே, இன்னொரு செருப்பை வீசு பார்ப்போம். ஆகவே தோழர்களே, இதுவரை எங்களது காசேகாவின் கொள்கையை கேட்டவர்கள், கட்சியிலே சேர விரும்புகிறவர்கள், நாளை காலை கட்சி ஆபீஸ் முன் வந்து சந்திக்கவும். இந்தப்பா இந்த சந்தாவை மட்டும் மறந்துடாதீங்க. அண்ணன் காத்தவராயன், அண்ணன் காத்தவராயன், தலைவர் காத்தவராயன், அமைதி, அமைதி.
வெச்சா எடுத்து போடா. இனிமே துண்டு போடுறது இந்த பொண்ணோட போத்து ஏமாத்துற வேலையெல்லாம் வேண்டாம். நம்ம கட்சியில சேரணும்னு ஆசை இருக்கிறவங்க அண்டா குண்டா சில்வர் பாத்திரம் வாட்சு மோதிரம் முடிஞ்சா 2 ஏக்கர் நிலம் எழுதி வைங்க, யூஸ் ஆகிற பொருளா குடுங்க. சொல்றா யோ நல்லா கேட்டுங்கய்யா, அப்படியே குடுங்க. ஏ விளக்கமா சொல்றா, அண்டா குண்டா வாட்சில குடுங்கய்யா. ஓ நம்மளை பத்தி பாப்பா கிட்ட எடுத்து சொல்லு. ஐயா தான் தலைவர். நமஸ்கார். அண்ணன் செயலாளர். நமஸ்கார். நீ வந்து அம்பாசிட்டர் தானே, நமஸ்கார் எதுக்கு சொல்ற? அண்ணே இந்தியில கும்பிடுறேன்னு அர்த்தம். ச்சே இது கூட தெரியாம நான் தலைவர் ஆயிட்டேனே. நான் வரேன் டெல்லில இருந்து. ஆனா பூர்வீகம் தமிழ்நாடு தான். அப்புறம் உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? உங்க கட்சியில நான் சேர்ந்து லைஃப் பூரா உங்க கூட இருக்க முடிவு பண்ணிட்டேன். ஏய் இவங்களுக்கு அந்த பொருளாளர் பதவி கொடுத்துறா. நான் நிலஞ்சனி சொல்லிட்டீங்க. பரமசிவம் உன்னோட பொருளாளர் பதவி கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட கொடு. என்னங்க அப்படி திடீர்னு மாத்திட்டீங்க? கட்சிட்டு இருந்தா திடீர் திடீர் எல்லாம் மாறும். இப்ப நான் என்னங்க பண்றது? பின்னால போய் நில்லு, நான் பண்றேன். இவ்வளவு பெரிய பதவி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க எதிர்பார்க்காதது இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது. இப்பதானே கட்சியில சேர்ந்திருக்கீங்க, வாங்க. தொண்டர்களுக்கு என்ன சொல்றது? அவனு கேட்டா நீ ஏதாவது சொல்லண்டா. தொண்டர்களே நம்ம கட்சி ஆபீஸ் பக்கம் ஒரு 30 நாளைக்கு வராதிங்க. ஏங்க தலைவரு கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் கார்ல போறாரு. கார்ல எதுங்க போறாரு? நடக்க முடியாமதான் போறாரு. தலைவர் அட சும்மா இருப்பா. வேலுச்சாமி நம்ம கட்சி ஆபீஸ்க்கு முத முதல் வந்திருக்க, இனிமே நீ முன்னேறிடுவ. நம்ம கட்சியில சேர்ந்துரு, நம்ம தான் ஆட்சிய புடிக்கிறோம். புடிச்ச உடனே நான் தான் சீஃப் மினிஸ்டர், நீ அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர். என்னடா? ஆமா தலைவர், உங்களுக்கு எல்லாம் அரசியல் எல்லாம் கூத்தா போயிருச்சு. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை, அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லிருக்காருன்னு. ஏன் தலைவர் அறிக்கிறீங்க? உண்மை தானே சொன்ன? உண்மையை சொல்லலாமாடா. நம்ம எல்லாம் யாரு? அரசியல்வாதிங்க. நம்ம யோக்கியதை என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன, படிப்பு என்ன? நம்ம உண்மை பேசலாமா? எது சொன்னாலும் தலைவர் சொன்னாரு வெளியில போய் சொல்லணும். யார் அவன்? ஷேக்ஸ்பியர். அடிக்கடி ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர்ங்கறே அவன் நீ கிளாஸ்மேட்டா? ஒரே பெஞ்சில் உட்கார்ந்து படிச்சீங்களா? பரநாய இந்த நான் எழுது போடா. சரி நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாட்டுக்கு என்ன பண்ணுவ? கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன் கேளு. எனக்கு இன்ன கல்யாணம் ஆகல. முதல்ல 2 கல்யாண மண்டபம் கட்டுவேன். ஒரே டயத்துல 2 பொண்ணு கழுத்துலயும் தாலி கட்டுவேன். குறுக்க கேள்வி மட்டும் கேட்காத, அடுத்த திட்டத்தை கேளு. சொல்லு. சொல்றேன், ஒரு நிமிஷம். ஆல் மெம்பர்ஸ் கோ அவுட்சைட். 10 பங்களா கட்டணும், 20 கார் வாங்கணும். ஊட்டியில ஊ எனக்கு சொந்தம், டீ தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். கொடைக்கானல்ல கொடை எனக்கு சொந்தம், கானல் தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். அப்புறம் இந்த ஆப்பிள் தோட்டம், காபி தோட்டம், ஆரஞ்சு தோட்டம், ஹோட்டல்ல 5 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார், சைடுல சுஸ் பேங்க்ல ஒரு 50 கோடி. என்னது பணம் தான் இதெல்லாம் போக? மீதி கஜானாவில் ஏதாவது பணம் இருந்தா நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலாமான்னு சிந்திப்பேன். நீ அரசியலுக்கு வந்துரு, உனக்கு ஆப்பிள் தோட்டம் காபி தோட்டம் எல்லாம் உண்டு. நேரம் வரும்போது வந்து உங்களை மாதிரி ஆளுங்களை ஒழிச்சிடுறேன். அப்ப நீ வர வேண்டாம். வேலுச்சாமி உங்க மாமா வந்திருக்காரு, உன உடனே பாக்கணுமா? வேலுச்சாமி எப்ப இருந்து உனக்கு இந்த மாமா பழக்கம் எல்லாம்? அவர் உடனே உள்ள அனுப்பு. அவர் நான் கொள்கை பிறப்பு செயலாளராக்கிறேன். அடே சொந்த மாமா இந்த மாமாவா இருந்தா எனக்கு என்னப்பா? எனக்கு கொள்கை தான் முக்கியம். எடா அந்த சந்தா புக்க திருடாத. இங்க பார், இது என்னது? சாதாரண நாய் இல்ல, ஒரு கால் இல்லாத நொண்டி நாய். இந்த மாதிரி உள்ள ஒரு பையனை நீ அடிக்கடி பாராட்டி பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன நீங்க பொருளாளரா போட்டிருக்கீங்க, அவன் என்ன லெவல்ல சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளவுதான். அவன் எல்லாம் அடிச்சுட்டும் திட்டிட்டு தான் இருக்கணும். இல்லனா அவன் தலைவன் ஆகிடுவான், நான் தொண்டன் ஆகிடுவேன். நான் வந்து கட்சியில சேர்ந்ததே உங்களுக்கு. நம்ம தலைவர் இப்படி செய்வாரு எதிர்பார்க்கல. செயலாளரே என்ன நடந்தது, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? பொருளாளர் கொஞ்சிட்டு இருக்காரியா? இது என்ன புதுசாவே நடக்குது? அதான் டெய்லி நடக்குறதாச்சே. இப்படி விட்டா நம்ம கட்சிக்கு அழுக்கு. செயலாளர் சொல்றதுதான் கரெக்ட். செயலாளர் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். உடனே பொதுக்குழு கூட்டி ஆகணும். பொதுக்குழு கூட்டிட்டேன். கூப்பிடியா தலைவரே? ஓ மாமன் மச்சான் யாராவது இருந்தா சொல்லு, அடுத்த மாசம் சந்தா பணம் வாங்கி அவங்களுக்கு ஏதாவது செய்யற. பொதுக்குழு கூட்டி ஆச்சு, நீங்க வெளியே வர்றீங்களா இல்ல நாங்க அதை வளர்த்துமா? என்னடா பொதுக்குழு செயற்குழு, இந்த நாயங்க பண்ற இம்சை தாங்க முடியல. எதுவும் கூட பேச விட மாட்டேங்கிறானுங்களே. வெளியில போங்க.
இனிமே இந்த பொதுக்குழுலாம் நீ அடிக்கடி கூட்ட கூடாது. பொதுக்குழுனா என்னங்க? ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறன்னு கூடி பேசுறதா? மூஞ்சிகளை பாரு, 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா செடி அடிக்கிறானோ எல்லாம் உளுந்து போருக்குவானுங்க. போரிக்கு பசுங்க, நீ வா நம்ம போலாம். யோ இத பாருங்கயா, தலைவரை பகைச்சிட்டு நாம வாழ முடியாது. மரியாதையா தெரு தெருவா போய் தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு எழுதி எப்படியோ பொழைச்சு போகுயா. என் பொருளாளர் பதவிக்கு எப்படி வேட்டு வச்சானோ அத போல உன் செயலாளர் பதவிக்கு வேட்டு வைக்க போறான். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா. இவன் சொல்றது கரெக்ட் தான். போற போக்க பார்த்தா நம்மளையே கட்சி விட்டு தூக்கிடுவான். இனிமே இவன் நிம்மதியா வாழவே கூடாது. கட்சியை ரெண்டா உடைச்சிருவான். ரெண்டு பேரும் ஆடுறாங்க, இதுல யாருக்கு சாமி வந்திருக்கு தெரியல. ஒருவேளை பூசாரி தண்ணி அடிச்சுட்டானோ. ஆத்தா நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். ஆத்தா வாடா, ஆத்தா ஆத்தா நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். ஆத்தா நீங்க என்ன சாமின்னு சொல்லலையே. முதல் மந்திரியா வரணும், இது நடக்குமா நடக்காதான்னு நீங்க தான் சொல்லணும். வள்ளியாத்தா நடக்கும் போடா. இது போதும் வள்ளியாத்தா. வா வேல்சாமி, வள்ளியாத்தா வந்திருக்குது. வள்ளியாத்தா உனக்கு என்னத்தா வேணும்? இவ கழுத்துல ஒத்தன் தாலி கட்டணும்டா. நான் கட்டற? நீ கட்டுன ரத்த வாந்தி எடுப்பேடா. ஓ வெரி டேஞ்சர். நமக்கு வேணாமா? அப்ப யாருதான் கட்டுறது வள்ளியாத்தா? இவளோட முறை மாமா ஒத்தன் கூட்டத்துல நிக்கிறான், அவன் தான் தாலி கட்டணும். எப்ப வேல்சாமி, ஆத்தாவே சொல்லிச்சு போய் கட்டு தாலிய. வாடா வந்து கட்டடா. ஆத்தா நல்ல மரியாதை வச்சிருக்கு. வேலுச்சாமி சீக்கிரமா போய் தாலியை கட்டு. மாமா சாமி போயிருச்சா? எல்லா சாமியும் போயிருச்சு. சாமிய வேலுச்சாமி அடிச்ச அடியில ஆத்தா ஓடி போயிடுச்சு. ஆனா அது போறதுக்கு முன்னால நான் முதல் மந்திரி ஆவேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. எனக்கு அது போதும். என்ன இதுக்கு இந்த நேரத்துல கூட்டு வந்தீங்க? இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஓம் பழச நாங்கள மாட்டேன், ஏன் பழச நீங்க கிளறாத. நீ கட்சியில வந்து சேர்ந்ததே பணத்தை சுட்டுறதுக்காத்த. ஏற்கனவே தலைவர்த்த 10-15 சுருட்டிட்ட. ஆக மீதி இருக்கிறது 50. இப்பதான் கணக்கு பார்த்த. நீ 25 எடுத்துக்கிற, நான் 25 சுருட்டிக்கிறேன். ஐயோ அது தலைவர் கொடுத்த அன்பளிப்பு. நானா எடுத்தா கையாடல் செஞ்சதா போலீஸ் என்ன புடிச்சிட்டு போயிடுவாங்க. போலீஸா? நான் யாரு? செயலாளர் கண்ணே, என்ன மீறி வந்துருமா? இங்க பாரு பணப்பட்டி ரெடியா இருக்கு, எடுத்துக்கிட்டு கிளம்பு. 25 எனக்கு கொடுத்தா எதை வேணா விட்டுட்டு போயிடுவேன். நீ எதையும் விட வேணாம், பணப்பட்டி ரெடியா இருக்கு, எடுத்து கிளம்பு. ஏய் காத்தவராயா, என்னையா நாயின்னு சொன்ன? நாளை உனது கச்சு உடையும் நாள். யோ 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 எல்லாம் ஓரமா நில்லுங்க, அங்கே நில்லுங்கயா. தலைவரே அந்த பொருளாளர் பிரியாவ காணோம், எங்கயோ ஊரை விட்டே ஓடி போயிட்டான் நினைக்கிறேன் தலைவா. கஜானா காலி, 10 பிசா கொடுக்கறது எல்லாம் எம்டி. இப்படி எல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும், எல்லாம் உங்களால. நீயும் தான் பொருளாளர வச்சுக்கலாம். நான் பொருளாளர வச்சுக்க சொன்னேன், பொண்டாட்டி வச்சுக்க சொல்ல. நான் எவ்வளவு நாணயமா இருந்தேன், என் பொருளாளர் பதவி மாத்தி கொடுத்தாருல, அது அப்படிதான் நடக்கும். தலைவர அவ சரியான போத்துண்டி, இந்த மாதிரி பல இடத்துல மோசடி பண்ணிருக்கா. அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம் தலைவர. ஓ தமிழன் மண்ணா, நம்மளதே அவமானம். தலைவரால கட்சிக்கே கெட்டவர். என்ன சொன்ன? பப்ளிக்கு முன்னாடி, அதுவும் தொண்டருக்கு முன்னாடி ஒரு செயலாளர கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல. கையை நீட்டலனா அடிக்க முடியாதுடா. அதனால கட்சியை உடைக்க போற. உடைக்கிறதுக்கு இது என்ன தேங்காயா? இந்த வீண் வச்சல வேணா, உடைச்சது உடைச்சதுதான். டேய் நான் நிலத்தை வித்து கட்சி ஆரம்பிச்சேன், அதுக்கு மூல காரணமே நான் தான். இந்த வீண் வார்த்தையில வேணாம், தொண்டர்கள் கை தூக்கட்டும். உங்களுக்கு எத்தனை பேர், எனக்கு எத்தனை பேர்னு? யோ தலைவர் பாக்க யார யார கை தூக்குறது? டேய் 5 பேரா, பாக்கி பேர்லாம் என்னடா நீங்க? அவ்வளவுதான், கைய மடக்குங்க. ஏன் பக்கம் கை தூக்குங்க? பாத்தீங்களா, உங்க பக்கம் 5 பேரு, என் பக்கம் நிறைய பேரு. அதனால இன்னையில இருந்து உங்க கட்சி காச்சே கா, என் கட்சி தீவிர காச்சே கா, தீ காச்சே கா. கட்சி கூட ஏத்துறானுங்களா? ஏத்தட்டும். எப்படி ஏத்துறானுங்க நான் பாக்குறேன். இன்றே தீ காச்சே கா கொடியேற்றும் நாள். எதிர்கட்சியில் தலைவர் தான் கொடியேற்றுவார், சுயநலவாதி. ஆனால் நம் கட்சியில் அப்படி அல்ல, தொண்டர்கள் தான் கொடியேற்ற வேண்டும். அவனுக்கு ஏத்த தெரியாது. அதனால கட்சியின் மூத்த தலைவர் 4 பேர் வாங்க, கொடியேத்துங்க.
வாங்கயா, கட்சி ஆரம்பிச்சு ஜனங்களுக்கு சந்தா வசூலிக்கிறீங்க, பின்ன கட்சி ஆரம்பிச்சு ஜனங்களுக்கு நாங்க சந்தா கொடுக்கணுமா? என்னையா இவ்வளவு பெரிய துண்டு, யாரு கேட்டு போட்ட? இப்ப போட்டுட்டு இருக்கிறவங்களாம் யாரு கேட்டியா போட்டுட்டு இருக்கான்? உங்களை கட்சி ஆரம்பிக்க சொல்லி ஜனங்களா லெட்டர் போட்டாங்க. இதுக்கு முன்னால கட்சி ஆரம்பிச்சவெல்லாம் ஜனங்க லெட்டர் போட்டு தான் ஆரம்பிச்சானுங்களா? சரி ஆரம்பிச்சீங்க, அப்புறம் ஏன் பிரிக்கிறீங்க? கட்சின் இருந்தா பிரியனுமையா? இதுக்கு முன்னால எத்தனை கட்சி பிரிஞ்சிருக்கு, செதர்கா ரேஞ்சுக்கு பிரிஞ்சிருக்கு, என்ன போலீஸ் நீ? யோ வா ஜெயிலுக்கு, உனக்கு அதான் லாய்க்கு, உன்னை அங்க வச்சு பேசுகிறேன். நான் எங்கு வேண்டுமானாலும் வர தயார், ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஜெயிலில் இருந்து திரும்பி வந்த பிறகு என் வீட்டு வாசலே செக்யூரிட்டியாக இருப்பாய் என்பதை திடமாக மனதிலே வைத்துக் கொள். விடுங்க தலைவரே, உங்க தகுதிக்கு இவங்க போய் பேசிட்டு மீண்டும் நம் இணைந்தே செயல்படுவோம். இப்பவே நாம இணைஞ்சுதான் செயல்படுறோம் தலைவர். பாத்தியா, நாங்க சொல்லியா நீங்க சொல்றீங்க, நீங்க வாழ்க சொல்லியே பழக்கப்பட்டுட்டீங்க ஐயா. அண்ணன் காத்தவராயன் வாழ்க, அண்ணன் காத்தவராயன் வாழ்க. அமைதி, அமைதி, அமைதி. எங்க சின்னமாவ பொண்ணு பார்க்க வந்திருக்கு உங்கள் அனைவரையும் எங்கள் காசேகா கட்சி வருக வருக என்று வரவேற்று வாழ்த்தி வணங்குகிறது. காத்தவராயன் நம்ம வீட்டுலதான் தோட்டக்காரனா இருந்தான், இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு தலைவன் ஆயிட்டான். தோட்டக்காரன் கட்சி தலைவனா எப்படி மாறினா? ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? கொலகாரன் கொள்ளக்காரன் எல்லாம் தலைவனாகும் போது உழைச்சு சம்பாதிக்கிற ஒரு தோட்டக்காரன் தலைவனாக கூடாதா? ஆனால் ஒத்துக்கொள்ள மாட்டீர்களா? பொண்ணுக்கு ஆட தெரியுமா? ஏன், பரதநாட்டிய ஸ்கூல் நடத்த போறியா? இப்பதான் டிவியை ஓபன் பண்ணாலே ஸ்டார் டிவி, சன் டிவி, எம் டிவி, தம் டிவில ஆடுறாங்களே, பாத்துட்டு போ. 1948 இருந்து இதே ஃபார்முலாவா? க்வெஸ்டினா மாத்து. யார் யார் தெரியல, வெளிநாட்டுல இருந்து வந்து பாரு. மை டியர் பீப்பிள், வெயிட் கோ. Take it! Take it! Take it! Take it! நிறுத்துங்க! எல்லாம் நிறுத்துங்க! நிறுத்துங்க! எல்லாம் வெத்து நோட்டு! நம்ம ஏமாத்துலேன் தாரு! அடா ஆமா! காத்தியா! என்ன தெரியில? நான் தான் காத்தவராயா! அடா பாவி! தோட்டக்கார பைய உனக்கு இவ்வளவு திமுறா! Yes! இன்னைக்கு ஊருக்குள்ள எல்லாரும் வேஷம் போடுறாங்க. வாழ்க்கையில பணக்காரன்தான் ஆக முடியல. பணக்கார வேஷம் போட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். இந்த டிரெஸ்ஸுக்கு ஒரு 50, இந்த காருக்கு ஒரு 250, இந்த நாய்க்கு ஒரு 50, மொத்தம் 350 ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களேடா. சரி, வேஷம் போட்ட வெத்தினோட குடுத்து எங்களை எதுக்கு ஏமாத்தின? நான் போட்டேன், நீங்க பொறுக்கு, நீங்க பணம்னா இப்படி கிடந்து அலையறீங்களே.